30th December, vacuum. Nature abhors vacuum. As one thing is vacated from it, another thing enters. Man must learn what to vacate from his mind. That man is a yogi who is able to create vacuum in his mind. The more he creates vacuum, the more he gains in divinity. When all the assumed dispositions are eliminated, a vacuum seems to have been created. Unalloyed awareness remains in its absolute clarity. Pure consciousness is perfect in itself. Nothing can be added to it. Nothing can be removed from it. No vacuum can be created in it. Vedanta. இயற்கையில் வெற்றிடம் என்று ஒன்று இல்லை. ஒன்று மறைந்தால் பிரிதொன்று அதன் இடத்தை பூர்த்தி செய்கிறது. மனிதன் தன் மனதினின்று எதை நீக்க வேண்டும் என்பதை கற்க வேண்டும். மனதில் என்ன அலைகள் ஓய்ந்தால் அங்கே தெய்வீகம் நிறைகிறது. மனதில் ஏற்கனவே வேரூன்றி இருக்கும் ஆசா பாசங்கள் விருப்பு வெறுப்புகள் நீங்கினால் மாசற்ற விழிப்புணர்வு தெளிவாக மலரும். இந்நிலை யோகி ஒருவனுக்கு சாத்தியமாகிறது. தூய உணர்வு நிறைவாக பூரணத்துவத்தில் நிலை பெற்றிருக்கின்றது. அதை கூட்டவோ அதை நின்று எதையும் நீக்கவோ இயலாது. வெற்றிடத்தை அங்கே உருவாக்க முடியாது எனும் வேதாந்த கருத்தை விளக்கி நம் மனதில் என்ன அலையை ஒதுக்கி சும்மா இருந்து உள்ளத்தை திரையற்ற கடல் போன்று ஆக்க அருளாசி புரிகிறார் ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர். ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ் கி ஜெய்.